ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் முருகேசன், ஆவடியிலேருந்து வர்றேன். இப்போ என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, உலகத்தை படைத்த இறைவன் வந்து இதுல எண்ணற்ற உயிர்களை படைச்சிருக்காரு. எல்லா உயிர்களுமே கடவுளுக்கு பிள்ளைகள் தான். அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நம்மளோட ரம்ஜான் மாதத்துல பார்த்தோம்னா ஒட்டகத்தை எல்லாரும் அடிச்சு சாப்பிட்றோம். அப்படிங்கிறப்போ ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளை அடிச்சு சாப்பிடறத இறைவன் விரும்புறாரா? இதுதான் கேள்வி. ஆமா, சரி. இதுக்காக இறைவன் வந்து சந்தோஷப்படுவாரா, இல்ல அறியாமையினால மனிதன் செய்யறானு துக்கப்படுவாரா? சரி, இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு உயிரை இன்னொரு உயிரை அடிச்சு சாப்பிடறது நியாயமான விஷயமா? அதான் என்னோட கேள்வி. அதாவது உயிரினங்களை மனிதன் சாப்பிடுவது ரம்ஜான்ல மட்டும் இல்ல, எப்ப செஞ்சாலும் தப்பு தானே? ரம்ஜான்லையும் செய்யறாங்க, மற்ற நாள்லையும் செய்யறாங்க, எல்லா நாள்லையும் கசாப்பு கடை இருக்கத்தான் செய்யுது. ஒட்டகத்தையும் சாப்பிடுறாங்க, ஆட்டையும் சாப்பிடுறாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, மனிதன் வந்து உயிரினத்தை சாப்பிடுவது சரியா தவறா அப்படிங்கிற அடிப்படைக்கு பார்ப்போம். நீங்க மனிதன் வந்து உயிரினத்தை சாப்பிடக்கூடாது என்று ஒருத்தர் கொள்கையை வச்சிருந்தார்னு சொன்னா, அவரால் வாழவே இயலாது உலகத்தில். உயிரினத்தை சாப்பிடாத ஒருத்தரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். ஏன், நம்ம குடிக்கிற தண்ணியில கூட உயிரினம் இருக்கிறது. நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அதுக்குரிய கருவிகளை கொண்டு பார்த்தால் சோதனை பதன செய்யும் பெரிய பெரிய பாக்டீரியாக்கள் அதுல வந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து தாவரங்கள்ல கூட உயிர் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். உயிர் இருக்கிறதுனாலதான் அது மைக்கு வந்து குட்டி போடாது, வளராது, பெருசா போவாது. ஆனால் ஒரு விதைய போடுறீங்க, அது வளருது, பெருகுது, பூக்குது, காய்க்குது, கனியுது, இனவிருத்தி கூட செய்யுது. ஆண் பூ பெண் பூலாம் இருக்கிறது. அப்ப நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்டா கூட அதுலயும் ஒரு உயிர் இருக்க போய்த்தானே, அது அழுகிலாம் போகுதா இல்லையா? மைக்கு வந்து அழுகியா போயிரு, அது அழுகி போயிருமா இல்லையா? பாடி எப்படி அழுகிப்போ அந்த மாதிரி போயிடுது. அது ஒரு வகையான உயிர். எப்படி மனித உயிருக்கும் மிருக உயிருக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ, அந்த மாதிரி மிருக உயிருக்கும் தாவர உயிருக்கும் வித்தியாசம் இருக்கலாமே தவிர, அதுல உயிரே இல்லைன்னு சொல்ல இயலுமா? அப்ப நம்ம உயிர் உள்ளதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, அந்த உயிர் தானே துடிக்கும். நமக்கு விளங்கல, ஆடு கட்டுறது நமக்கு ஆடு துடிக்கிறதுனால விளங்குது. இது அசையக்கூடியதா இல்லாதனால, இருந்த இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு வந்து அது துடிக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுலயும் உயிர் இருக்கத்தான் செய்கிறது. அதனாலதான் ஒரு ஒரு வேப்பங்கொட்டையை போட்டோம்னு என்ன செய்யறது, மரமாக முளைச்சி அதுல உள்ள தண்ணி எடுத்து சாப்பிட்டு அது மாத்தி நம்ம எப்படி நம்ம செய்யற மாதிரியே செய்து பாருங்களேன். நம்ம சொத்தை சாப்பிட்டு என்ன செய்யறோம், உடம்புக்கு சத்தா வைக்கிறோமா இல்லையா? அது வேர் மூலமா என்ன செய்யுதுன்னு கேட்டா, பூமியில உள்ள சத்துக்களை உறிஞ்சி அது தன்னுடைய இனமாக அது மாத்தி வளரத்தான் செய்கிறது. அப்ப நம்ம அதை கூட சாப்பிடக்கூடாது. அப்ப வந்து உயிரினத்தை நான் தொடவே மாட்டேன் என்று சொன்னால் அதுல நம்ம வந்து பொய்யர்களாயிரம் ஒண்ணு. ரெண்டாவது நீங்க பாக்கணும், சரி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு வந்துட்டோம், இந்த உயிரினத்தையும் சாப்பிடுவது இல்ல, எல்லாரும் முடிவு கொண்டோம் வைங்க. எல்லாரும் முடிவுக்கு வந்தா என்ன கதி ஏற்படும் யோசிச்சு பாக்கணும். இன்னைக்கு வந்து சில பேர் ஆட்டு இறைச்சி, சில பேர் மாட்டு இறைச்சி, சில பேர் மீன், சில பேர் முட்டை, சில பேர் இறால்னு இப்படி பல வெரைட்டியை சாப்பிடுறதுனாலதான் நமக்கு காய்கறி கூட போதுமான அளவு கிடைக்குதுங்க. எல்லாரும் கத்திரிக்காய் தான் சாப்பிடணும், எல்லாரும் உருளைக்கிழங்குன்னு வந்துட்டோன்னு 99% பேர் வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுறாங்க, 1% தான் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க. அவ்வளவுக்கு தான் அந்த சரக்கு இருக்கிறது. அப்ப 99 பேருமே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அந்த முடிவுக்கு வந்துட்டோன்னு வைங்க, இப்ப என்ன ஆகும், மார்க்கெட்ல உருளைக்கிழங்கு 500 ரூபாய்க்கு வாங்கணும் ஒரு கிலோ. வாழை ஏழ்மா எல்லாருக்கும் முடியுமா, சாத்தியப்படுமா? பல வெரைட்டியான உணவுகள் இருந்தாதான் பிராக்டிக்கலா நமக்கு உலகத்துல வாழ முடியும். ஒரு வகையான உணவு, அதான் நான்வெஜ் தான் அதிகமா இருக்காது, அதிகமான உணவை நம்ம ஒதுக்கிட்டோம்னு சொன்னா மக்கள் வாழ முடியாது. ஏழைப்பாளையெல்லாம் உலகத்துல வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு போயிடும். அதையும் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். அடுத்து என்ன கவனிக்கணும்னு கேட்டா, நம்ம உணவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாமிச உணவுகள்ல வந்து சில பேருக்கு ஒத்துக்கிறாம இருக்கலாம். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, இது மாதிரி வந்து பிரஷர் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சில உணவு இறைச்சி சாப்பிடாத, மீன் சாப்பிடாதுன்னு சொல்லுவார் டாக்டர். அதை மட்டும் சொல்ல மாட்டார், தக்காளி சாப்பிடாதுன்னு சொல்லுவாரு. இந்த உணவுல தான் தவிர்க்கப்பட்டது இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த உணவு சைவ உணவுல என்ன செய்வாரு, நீ இதை சாப்பிட, அது வந்து நோய்க்காக உள்ளது. அதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா மனிதனுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து உங்களுக்கு நான்வெஜ்ல தான் இருக்கிறது. ஒழுங்குதா, கண் பார்வை வேணும்னா மீன் சாப்பிடுங்கிறான். கண் பார்வை கம்மியான ஆளுக்கு மீன் சாப்பிடலன்னு வைங்க, அவங்க மீன் மாத்திரை வாங்கி சாப்பிடுறாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. மீன் மாத்திரை ஆயில் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த கேப்சூல் அதை வாங்கி சாப்பிடுறாங்க, அது மீன் சாப்பிடறதானே?
அதை சாப்பிடத்தான் செய்யறாங்க. அதனால வந்து அந்த விட்டமின் சத்துக்களை எல்லாம் நமக்கு இருக்கிற சைவத்திலேயே முழுசா கிடைக்காது. அசைவத்தில் கிடைக்கக்கூடிய புரோட்டீன்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது, அதுகளையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். அது வந்து கெடுதி ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா, நம்ம பால் சாப்பிட்றோம்ல, பால் சாப்பிடாத யாராவது இருக்காங்களா? பால் சைவமா அசைவமா? பால் அசைவம் தான். ஏன்? அது அதனுடைய ரத்தம் தான். அது மிருகத்தை சாப்பிடக்கூடாது, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பகுதியை சாப்பிடலாமா? அப்ப அது கூட ஒரு உயிர் வத தானங்க. பால் எப்படி சாப்பிடுவீங்க நீங்க? கத்திரிக்காய் உருளைக்கிழங்குனா அது ஒரு கணக்குன்னு வச்சிடலாம். அது கூட ஒரு வகையான நீங்க சைவம் தான், இறைச்சி தான். அது இறைச்சி வகையை சேர்ந்ததுதான் பால். நம்ம பழக்கத்துல வந்ததுனால அது இறைச்சி மாதிரி நமக்கு தெரியறது இல்ல. நம்ம சைவம் நம்மளும் ஆக்கிக்கிட்டமே தவிர, அது உண்மையில பார்த்தா என்னது? மாட்டு ரத்தம் குடிக்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அது குடிக்க கூடாது, நான் வெஜ்ன்றுவோம். பால் மட்டும் வெஜ் ஆயிருமா? அப்ப சோயா பாலா? சோயா பால் வெஜ் ஆயிரும். சோயா பீன்ஸ்ல பால் எடுக்கிறான்ல, அந்த பால் தான் வெஜிடேரியன் சொல்லலாம். இதுவே நான் வெஜ் தானே. பால் சாப்பிடுறதே டோட்டல் அவுட். எல்லாரும் பால் சாப்பிடுறோம், முடிஞ்சு வச்சுக்காத. அது கூட ஒரு கொடுமை தான் அந்த பால் சாப்பிடுறது கூட. கன்றுக்குட்டிக்காக சொல்ற நமக்கா சொல்றது? கன்றுக்குட்டிக்காக சுரக்கிற பாலை கட்டி போட்டு வச்சுட்டு கன்றுக்குட்டிய நம்ம போட்டு என்ன செய்யறோம்? கறந்து குடிக்கிறோம். அது ஒரு கொடுமையிலையும் சேர்ந்துருது. அப்படி பாக்குறது இல்ல. என்ன நம்ம பார்க்கணும்னா, இந்த உலகம் மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டது. அவனுக்கு நன்மை செய்யும் என்றால் சில உயிர்களை அழிக்கலாம், அவனுக்கு கேடு செய்யும். நம்ம எலி மருந்து வச்சு எலியை கொள்றோம், அது உயிர் தானே? அந்த உயிர் ஏன் நம்ம உணவை சாப்பிட்டு இப்ப காலி பண்ணிட்டு போவியா? பாம்பு எதுக்கு கொள்றோம்? நமக்கு இடைஞ்சிருது. கொசு மருந்தையும் அடிக்கிறீங்க, கடிச்சிட்டு போத. ஏன் நம்ம நமக்கு எனக்கு தான் எல்லாம். முதல்ல விளங்கிக்கிற இந்த உலகம் படைக்கப்பட்டது, கடவுள் படைச்சது வந்து மனுஷனுக்கு தான். இதுதான் பிராக்டிக்கல். இல்லைன்னா நீங்க கொசு மருந்து அடிக்க கூடாது, எலியை சாவடிக்க கூடாது, பாம்பு பள்ளியோட தான் நீங்க வாழணும், ஒட்டது அடிக்க கூடாது, அதுல எத்தனை ஜீவன்கள் வாழணும். அப்ப மனிதனுக்கு கேடு செய்துனா எத்தனை உயிர்களை அழிக்கிறமா இல்லையா? இப்ப நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஊசி போடுறான், அந்த ஊசி மருந்து எதுல இருந்து எடுக்கிறான்? மாட்டுல இருந்தானே எடுக்கிறான். மாட்டை கொள்ளாட்டி நாய் கடிக்க மருந்து இருக்கு. அப்புறம் மாட்டை கொள்ளலன்னு சொன்னா நாய் கடிக்க என்னது? நம்ம நாய் மாதிரி கொள்ள சாக வேண்டியதுதான். அப்ப நாய் கடிக்கும் போது அங்கான இருக்குது. அப்ப நமக்கு அதுல மருந்து இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அப்ப இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, மனிதர்களை உங்களுக்காகத்தான் உலகில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறோம், நமக்கு தான் அவ்வளவு படைக்கப்பட்டது. படைச்சவரை நமக்கு படைச்சு விட்டுருக்கும்போது என் பாவமாவது? நம்மளுக்கு படைச்சவரே சொல்றாரு, உனக்கு தான் படைச்சிருக்கேன்னு சொல்றாரு. முடிஞ்சு வச்சுக்காத. அதை விட நீங்க பார்க்கணும், மனிதனுடைய உடம்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இப்ப புளி இருக்குது, புல்லு சாப்பிடுமா? சாப்பிட்டா செத்து போயிடும், ஜீரணிக்காது. இறைச்சி ஜீரணிக்கிற புளிக்கு சிங்கத்துக்கு எது ஜீரணிக்க முடியாது? புல்லு ஜீரணிக்க முடியாது. சில பிராணிகள் இருக்கு ரெண்டும் ஜீரணிக்கும். கோழி இருக்குது, அது அரிசியும் சாப்பிடும் கருவாட்டையும் சாப்பிடும், அது ரெண்டையுமே ஜீரணிக்கிற அளவுக்கு அதனுடைய குடல் இருக்கிறது. மனிதன் எந்த வகையா படைக்கப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதையும் சாப்பிட்டாலும் அரைச்சிருமா, இதை சாப்பிட்டாலும் அரைச்சிரும். எவனாச்சும் இறைச்சியை சாப்பிட்ட காரணத்தினால் ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டான்னு சொல்லப்படுமா? சொல்ல முடியாது. இவன் உருளைக்கிழங்கு தின்றாலும் மிஷின் அரைச்சிப்படும், இறைச்சியை தின்னாலும் மிஷின் அரைச்சிப்படுது. நம்ம மிஷினை எப்படி எல்லாம் கடவுள் படைச்சிருக்காருன்னு கேட்டா, ரெண்டு உணவையும் ஜீரணிக்கக்கூடிய வகையில, ரெண்டும் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில படைச்சிருக்கிறாரு. அப்ப நமக்கு இந்த மாமிசங்கள் கூடாதுன்னு இருந்தா அது ஒத்துக்கிறாத மாதிரி கூட கடவுள் நம்மளை படைச்சிருக்கலாம். நமக்கு அது ஒத்துக்கிறது, நமக்கு அந்த ஜீரணிச்சு அதுல உள்ள சத்துக்களை எடுக்க முடியுது. இப்படிலாம் நிறைய செஞ்சு பார்க்கும் பொழுது இது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது, மனிதனுக்கு தான் படைக்கப்பட்டது. இருந்தாலும் இதை வந்து கூடுதல் விளக்கம் கம்மியாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்குது. கூட விளக்கத்துக்காக வேண்டி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம், அது வந்து குற்றச்சாட்டுகளும் பதில்களும்ங்கிற தலைப்புல உள்ள புஸ்தகம், அது உங்களுக்கு தருவாங்க, வாங்கி படிச்சுக்கிறேங்க. 26